ஆஷிக் வந்து எனக்கு ஒரு நல்ல பிரதர் மாதிரி, பிகாஸ் எனக்கு ஒரு சிஸ்டர் தான். பிரதர் ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படின்னு தெரியல. ஆஷிக் வந்துட்டு எனக்கு மாமா முறை, எங்களுக்கு வந்துட்டு பட் ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து 1.5 வயசு தான். யாருக்கு? ஆனால் வந்து ரொம்ப ஸ்வீட் பாய், பயங்கர லவ்விங், பயங்கர கேர். ஆமா, என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. சின்சியர், எது எடுத்தாலும் சின்சியரா அப்படியே எடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஹாப்பி வெட்டிங் டே, ஐ மீன் ஹாப்பி டிலேட் வெட்டிங் டே. ஃபர்ஸ்ட் பையனோட கல்யாணம் முடிஞ்சிச்சு. எப்பவுமே ஆல்வேஸ் பீ யுவர் செல்ஃப், யூ ஹேவ் டு லீட் அதர்ஸ், நெவர் ஃபாலோ அதர்ஸ். ஃபர்ஸ்ட் என்னதுன்னு கேட்டிங்களே, நான் போய் பொண்ணு பார்க்குறேன்னு உட்காந்தோன்னே அவளை வர சொன்னோடனே அவள் டமான்ல வந்து டக்குன்னு உட்காந்தாலும் எனக்கு வந்து என்னடா பொண்ணு இந்த வேகமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. காம்ப்ளிமெண்ட் பண்ணும், பயங்கரமாக இருக்கிற அப்படின்னு சொல்லணும் நினச்சேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, யாராவது ஒருத்தர் கூட இருந்துட்டு இருக்காங்களா, சும்மாவே ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதில் சரி ஏதோ ஒரு 5 செகண்ட்ஸோ 10 செகண்ட்ஸோ டைம் கிடைக்கும்னு பார்த்தா ஃபோட்டோ எடுக்க வந்துடுறாங்க, இல்லை எங்கள் சைடு ரிலேட்டிவ்ஸ் அவங்க சைடு ரிலேட்டிவ்ஸ்னு யாராவது இருந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ப்ரைவேட் மூமெண்ட் கிடைக்கல. அதனால நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான், அவ கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயமே ஞாபகம் வந்து கடைசியில காம்ப்ளிமெண்டே பண்ண மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி. வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பேச போறேன், ஒரே ஒரு வாட்டி என்ஜாய் பண்ணிக்கோ. ஓகேயா?
கொஞ்சம் அழகா இருப்பேன் என்னோட எதுக்கு சொன்னதில்ல ஓகே எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் என்னோட கொஞ்சம் அழகா தான் இருக்கேன் ஒத்துக்கிறேன் நான் சரி அன்னைக்கு கல்யாணம் முடிச்சிட்ட பிறகு அழுதீங்களா அதுக்கான காரணங்கள் காரணங்கள் நிறைய இருக்கு ஒன்று